இன்னைக்கு நம்ம கட்டுறது கை அளவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் பொக்கிமான் பார்த்திருப்பீங்க, அதுல வர வாட்டர் டைப் பொக்கிமான்ஸ் எல்லாம் வாட்டர் கன் அப்படின்னு ஒரு மூவ் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த பவர் ஆர்ச்சர் ஃபிஷுக்கு இருக்கு, அதனாலதான் பேர்லயே ஆர்ச்சர். ஸோ அந்த மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்கு, பூச்சி தண்ணிக்கு வெளியில இருக்கு. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மீடியம்ல லைட் பாஸ் ஆகி வரதுனால அங்க வந்து ஒரு ரிஃப்ராக்ஷன் நடக்குது. அந்த மீடியமோட டென்சிட்டி டிஃபரன்ஸ்னால லைட் பெண்ட் ஆகுது. இதைதான் நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த லைட் பெண்ட்னால எண்ட் டார்கெட்டோட ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் அதோட எக்ஸாக்ட் பொசிஷன் நமக்கு தெரியாது. லைட் பெண்ட் ஆயிருக்கு, இனிஷியல் டைமை விட எண்டிங் டைம்ல வந்து வெலாசிட்டி அதிகமா இருக்கு. பட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாலை த்ரோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கையில இருந்து பால் வெளில வரும்போது பயங்கர ஃபாஸ்டா போகும், பட் போக 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 ஸ்லோ ஆயிரும். இந்த கேஸ்ல அது ஆப்போசிட்டா இருக்கு. ஏன், இதோட பிசிக்ஸ் ஆஸ்பெக்ட் வச்சு நம்ம பார்த்தோம்னா அது யூஸ் பண்ற டெக்னிக் ரொம்பவே சிம்பிள்.